எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்கேஜை மறந்துட்டு மறுபடியும் புறப்பட்ட விமானத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை இது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம் இருந்து சென்ற விமானம் ஒன்று பயணிகளின் பைகளை எடுத்து வர மறந்த காரணத்தால் பெரிய பரபரப்பு ஏற்பட்டு இருந்தது காஷ்மீரில் ஸ்ரீநகரிலிருந்து ஜம்முவை நோக்கி சென்ற விமானத்தில் நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்துள்ளது கோயர் விமானம் நிலையத்திற்கு சொந்தமான ஜி எயிட் டூ விமானம்தான் இந்த தவறை செய்துள்ளது கடந்த சில தினங்களாக இந்தியாவில் வெவ்வேறு விமானங்கள் இப்படி சர்ச்சையில் சிக்கி வருகிறது உலகம் முழுக்கவே இந்த வருடம் விமானம் சார்ந்து நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துள்ளது எப்போதும் பயணிகள் தங்களது பைகளை விமான நிலைய அதிகாரிகளிடம் கொடுத்து விடுவார்கள் பின் அதை விமானத்தில் விமான அதிகாரிகள் பைகள் வைக்கும் பகுதியில் வைத்து கொண்டு வருவார்கள் இந்த நிலையில்தான் பயணிகள் பலரின் பைகளை விமானத்தில் ஏற்ற பயணி பணியாளர்கள் மறந்துவிட்டனர் கொண்டு வருவதாக கூறினார்கள் இந்த நிலையில் ஜம்முவில் இறங்கிய பயணிகளுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பலரின் பைகள் ஜம்மு கொண்டு வரப்படவில்லை என்பது அங்கிருந்த பயணிகளுக்கு பெரிய அதிர்ச்சி கொடுத்தது இதையடுத்து விமான நிலைய அதிகாரிகளுடன் பயணிகள் சண்டையிட ஆரம்பித்தனர் அங்கிருந்த பயணிகளை சமாதானம் செய்வதற்காக விமான அதிகாரிகள் ஒரு மணி நேரத்திற்குள் பயண பைகளை கொண்டு வருவதாக கூறியிருந்தனர் ஸ்ரீநகரிலிருந்து வரும் இன்னொரு விமானத்தில் பைகளை கொண்டு வருகிறோம் ஒரு மணி நேரத்தில் விமானம் வந்துவிடும் என்றுள்ளனர் ஆனால் கடைசி வரை விமானத்தில் எந்த பைகளையும் அவர்கள் கொண்டு வரவில்லை இதையடுத்து இன்று மாலை வந்து பைகளை கொள்ளுமாறு கூறிய எல்லோரையும் அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நிலையில் சில பயணிகள் கோயார் விமான நிலையத்திற்கு எதிராக வழக்கு தொடுக்க போவதாக கூறியுள்ளனர் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் விமான விபத்துகளை பற்றியும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி